வணக்கம். ஆக்கே டெல்லிபாகு பேசுகின்றேன். உலக தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பலன்களை பார்க்க போகின்றோம். விருச்சிக ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்ப்போம். முதலில் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன். உங்களுடைய ராசியிலே ராகு கேது சம்பந்தத்தோடு உங்களுடைய ராசிக்கு 8-11 கூடிய புதனும் 10 கூடிய சூரியனும் அமர்ந்திருக்கின்றார்கள். உங்களுடைய ராசிநாதன் 5 இருக்கின்றார். ராசிநாதனோ லக்னநாதனோ 5-9-1 இருந்தால் மிக அற்புதமான பலன்கள் என்பது ஜோதிட அடிப்படை விதி. அந்த அளவிலே ராசிநாதன் ஆரம்பத்திலே மாதம் 24 வரை 5 இருப்பார். ஆனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், செயல்பாடு, அழகு, சந்தோஷம், தனப்பிராப்தி என்ற சகல விதத்திலையும் உங்களுக்கு சந்தோஷங்கள் பெருகும். அது மட்டுமில்லாமல் ஆரம்பத்திலே புதனாதித்ய யோகம் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறது. அதனால் உங்களுடைய புத்திசாலித்தனம், கூர்மை என்ற எல்லா வகையிலும் உங்களுடைய மற்றவர்கள் பண்ண முடியாத, சாதிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அற்புதமாக நீங்கள் செய்வீர்கள் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. இருந்தாலும் புதன் எட்டுக்குடையவர் என்ற காரணத்தினாலும் உங்களுடைய ராசிநாதன் எட்டுக்குடைய சாரத்தை அவர் வாங்கியிருக்கின்றார். அதாவது புதன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் குரு, சாரம் கொடுத்தவர் புதன். அவர் எட்டுக்குடைய சாரம் என்பதனால் ஆரம்பத்திலே போட்டியும் போராமையும் உங்களுடைய வளர்ச்சியில் ஒரு சில தங்கும் தடைகளும் போட்டியும் போராமையும் விமர்சனங்களும் மறைமுகமான எதிர்ப்புகளும் இருக்கும். ஆனால் அவரே 11 கூடியவர் என்பதனால் மாத பிற்பகுதியில் மிக பெரிய அளவிலே அதுவே அந்த தங்கு தடையெல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் தவிடுபொடியாகி மிக வெற்றியும் நீங்கள் சூடுவீர்கள் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. 24 தேதிக்கு பிறகு 5 இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாய் 6 வந்து ஆட்சி பெறுவார். அவர் 6 மறைந்தாலும் ஆட்சி பெறுகின்ற காரணத்தினால் மறைவு தோஷம் உங்களை பாதிக்காது. உங்களுடைய செயல்பாட்டில் முழு வெற்றி நீங்கள் அற்புதமாக காணலாம். அது மட்டுமில்லாமல் அவர் 8 பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றால் முழு அளவில் வெற்றி நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். 6 மறைந்த தோஷம் உங்களை எந்த அளவுக்கும் பாதிக்காது என்பது உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் 3 நீசபங்க ராஜயோகம் அடைந்திருக்கின்றார். குரு பகவானுக்கு 2 வீடு என்பது மிக அற்புதமான இடம்தான். இருந்தாலும் 2 வீட்டிலே இருந்த குரு அவருடைய பார்வை 6 வீட்டிற்கும் 8 வீட்டிற்கும் விழுந்த காரணத்தினால் பெரிய அளவிலே 2 இருந்த போதும் குருவினால் மிக பெரிய தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டத்தையும் உங்களால் அடைய முடியவில்லை என்பதே கடந்த கால உண்மை. அது மட்டுமல்லாமல் 3 உங்களுக்கு 7.5 விடுபட்டும் அது வேலை செய்யவில்லை. ஒரு நல்ல இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அதற்கு 12 ஒரு கிரகம் இருந்தால் அதற்கு பேர் வேதை என்று சொல்வார்கள். விருச்சிக ராசிக்கு திருக்கணித பிரகாரம் 7.5 முழுமையாக விட்டுவிட்ட பிறகும் பெரிய அளவிலே வெற்றி அடைய முடியவில்லை. அதற்கு காரணம் சனிக்கு 12 இருந்த குருதான் இப்பொழுது குரு பெயர்ச்சியாகி விட்டதினால் இனி வரக்கூடிய காலங்களில் 7.5 முழுமையாக விட்டதனுடைய பலன் மிக மிக அற்புதமான பலன்களை நீங்கள் கட்டாயம் அனுபவிப்பீர்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த டிசம்பர் மாதம் கடைசியிலே சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ஆனால் முழு அளவிலே உங்களுக்கு பெரிய வெற்றியும் லாபமும் உங்களுடைய அவரவர் வயதிற்கும் தகுதிக்கேற்ற போல் மிக பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதையும் நீங்கள் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகின்றோம். ஆக 2 வீட்டு அதிபதியான குரு பகவான் 3 சென்றாலும் அவருக்கு நீசபங்க ராஜயோகம் அடைந்திருப்பதினால் 3 சென்றாலும் அவருடைய பார்வையின் மூலமாக உங்களுடைய தனப்பிராப்தி, சந்தோஷம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், உங்களுடைய புத்திசாலித்தனம், எடுத்த காரியங்களின் முயற்சி, ஐஸ்வர்யங்கள் என்று சகல விதமான ஐஸ்வர்யம் கட்டாயங்கள் காணலாம் என்பதே 2 வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சனி பகவான் 3 ஆட்சி பெற்றிருக்கின்றார். 3 சனி இருப்பது மகத்தான விசேஷம். அதனால் எடுக்கின்ற காரியங்கள் முழு அளவில் வெற்றி, சகோதரர்கள் ஒற்றுமை, இளைய சகோதர சகோதரிகள் மூலம் ஒற்றுமை, பயணங்களால் ஆதாயம், அரசாங்கத்தின் மூலமாகவும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் மூலமாகவும் தோல்வி என்பது இல்லாமல் இனி உங்களுடைய தைரியத்தினாலும் சுய காலில் நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் கட்டாயம் உருவாகும். மொத்தத்தில் மிக பெரிய வெற்றி நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும். அதை 3 இருக்கக்கூடிய சனி பகவான் இனி வரக்கூடிய காலங்களில் மிக அற்புதமாக உங்களுக்கு அமைத்து தருவார் என்பதை கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்படி ராசிக்கு 4 கூடியவர் சனி பகவானே ஆகின்றார். தான் வீட்டுக்கு 12 இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் மறைவு தோஷம் ஆகாது. அதனால் 4 வீட்டு பலனும் மிக அற்புதமாக இருக்கும். 4 வீட்டை வைத்து பார்க்கும்போது 4 வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் சாதகமாக இருப்பதினால் உங்களுடைய மனநிலையும் சரி, உடல்நிலையும் சரி, ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும். எந்த விதத்திலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் மிக அற்புதமான முறையில் கல்வி கற்பார்கள். அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் சாதனை படைப்பார்கள். உங்களுக்கும் சரி, உங்கள் தாயாருக்கும் சரி, உடல்நிலையும் மனநிலையும் மிக அற்புதமாக இருக்கும். 4 வைத்து பார்க்கும்போது சாதகமாக இருப்பதினால் ஒரு சிலருக்கு புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வசதி இருப்பவர்களுக்கு புதிய வீட்டிற்கோ புதிய அலுவலகங்களுக்கோ குடியேறலாம், புதிய வீடுகள் வாங்கலாம். குடியிருப்புகள் இருப்பவர்களுக்கு பழைய வீட்டை விட்டுவிட்டு பழைய வாடகை வீட்டை விட்டுவிட்டு இதோட வசதியான
குடியிருப்புகளில் ஏற்பாகக்கூடிய பாக்கியங்களும் வசதிகளும் உண்டாகும் என்பது தெரிகிறது. ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாகன சேர்க்கையும் பழைய சொற்றை வித்துவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்பது நாலாம் வீட்டின் மூலமாக மிக தெளிவாக உணர்த்துகின்றது. அதே வேளையில் ஒரு நாலாம் வீட்டிற்கு நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப கடன்களும் ஏற்படும் கடன்கள் ஏற்படலாம். அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதும் தெளிவு. உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடையோர் குருபவான் ஆகின்றார். அவர் மூன்றிலே நிச்சபங்க ராஜாவாக இருக்கிறார். ஐந்தாம் வீட்டிலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இருப்பதினாலும் மூன்றாம் பார்வையாக சனி ஐந்தாம் வீட்டையும் ஐந்திலே இருக்கக்கூடிய செவ்வாயும் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதினால் ஐந்திலே ராசிநாதன் இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் எல்லாம் மிக மிக அற்புதமாக நிறைவேறும். தசாபதி சாதகமாக இருப்பவர்களுக்கு ஐந்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முழு அளவிலே பலனை தருவார். ஆனால் தசாபதி பாதகமாக இருப்பவர்களுக்கு ஐந்தாம் வீட்டை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதினாலும் சனியுடன் குரு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் மூலமாகவும் தேவையில்லாமல் விமர்சனங்களும் தேவையில்லாமல் பிள்ளைகளால் கஷ்டங்களும் மன கஷ்டங்களும் வீண் விரைய செலவுகளும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் அவமானங்களும் அசிங்கங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளது. அது உங்களுடைய சொந்த தசாபுத்தியை பொறுத்த விஷயம். அதே வேளையில் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக முழு அளவிலே சுபவீரியங்கள் ஏற்படும். அது கல்வி, அவருடைய கல்வி செலவு, திருமண செலவு, வாழ்க்கை வசதிகளுக்காக, எதிர்கால நலனுக்காக, வண்டி வீடு வாசல் வாகனங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர்களுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று பலவிதமான சுப செலவுகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் பரிபூர்ணமாக உருவாகும் என்பது ஐந்தாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக விளக்குகின்றது. அது இரண்டு விதமாக நீங்கள் பிரித்துக் கொள்ள வேண்டும். தசாபதி சாதகமாக இருப்பவர்களுக்கு முழு அளவில் சுபவீரியங்களும் அல்லாதவர்களுக்கு வீண் விரியவங்களும் மன கஷ்டங்களும் பிள்ளைகளால் ஏற்படும் என்பது தெளிவான உண்மையாகும். விருச்சிக ராசிக்கு ஆறுக்குடையவர் அவரும் செவ்வாய் பகவானே ஆகின்றார். அவர் உங்கள் ராசிநாதன். அவர் ஆறாம் வீட்டிற்கு பன்னெண்டில் இருக்கின்ற காரணத்தினால் ஆறாம் வீட்டு பலன்கள் உங்களை பெரிய அளவுக்கு எந்த வகையிலும் பாதிக்காது என்பதை எதிர்பார்க்கலாம். ஆறாம் வீட்டு பலன்களான போட்டி, பொறாமை, வம்பு, வழக்குகள், வட்டி, கடன் தொல்லை, எதிரி தொல்லை, நோய் தொல்லை என்ற எந்த வகையிலும் உங்களை பெரிய அளவு பாதிக்காது. இருந்தாலும் சனியினுடைய பார்வையினால் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அது எப்படி இருந்தாலும் 24ஆம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலே ஆட்சி பெறும்பொழுது மேலே சொன்ன கெட்ட பலன்கள் எதுவும் உங்களை அண்டாது என்பதை கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு ஏழு குடிக சுக்கர பகவான் ஆகின்றார். ஏழிலே ராகுக்கு சம்பந்தம் இருந்தாலும் ஏழாம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் சூரியனும் ஆரம்பத்திலே பார்க்கின்றார்கள். குரு பகவானுடைய பார்வையும் ஏழாம் வீட்டிற்கு படுகிறது. கடந்த காலத்தில் ஏழாம் வீட்டிற்கு குரு பகவான் எட்டிலே இருந்ததனால் குடும்ப கணவன் மனைவி பிரிவினை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவி அந்யோன்யமும் அன்பும் அரவணைப்பும் இல்லாத சூழ்நிலைகளாம் இருந்தது. இப்பொழுது முழு அளவிலே அதை நீங்கள் வெற்றியும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாம். குரு பகவான் ஏழாம் வீட்டை ஏழாம் வீட்டிற்கு ஒன்பதிலிருந்து பார்க்கக்கூடிய குருபவானால் முழு அளவில் ஏழாம் வீட்டிற்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். இருந்தாலும் மாத ஆரம்பத்தில் ஏழுக்குடைய சுக்கர பகவான் ஏழாம் வீட்டிற்கு ஆறிலே இருக்கின்ற காரணத்தினால் 10ஆம் தேதி வரை ஒரு சில சங்கடங்களும் பிரிவினைகளும் மனக்கசப்புகளும் கணவன் மனைவிக்குள் ஏற்படும். திருமண முயற்சிகளும் முழு அளவில் வெற்றி அடையாது. 10ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் தேதியிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து நேரடியாக ஏழாம் வீட்டை பார்ப்பார். அதாவது ஏழு குடையவரே ஏழை பார்ப்பார். உடன் குருவினுடைய பார்வையும் சேர்வதனால் ஏழாம் வீட்டு பலன் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக முழு அளவில் வெற்றியடையும். திருமணத்திற்கு முயற்சி செய்யும் இளைஞர்களும் இளம்பெண்ணும் ஒரு சிறிய முயற்சியிலே மிக அற்புதமான முறையில் திருமணம் நடக்கும். ஏற்கனவே பேசி வைத்திருப்பவர்களும் மிக அழகான முறையிலே திருமணம் கைப்படும். எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏழாம் வீட்டின் மூலமாக கைப்படும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் மிக அற்புதமான வேலை கிடைக்கும். தொழிலதிபர்களாக இருப்பவர்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தேடி வரும் என்பதும் ஏழாம் வீட்டு பலன் மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார். எட்டாம் வீட்டிற்கு ஆறில் இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வம்பு, வழக்கு, விமர்சனம் செய்வது, விபத்து, கடன், போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரிவு என்ற எல்லா விதமான பலன்களும் மிக பெரிய அளவிலே உங்களை பாதிக்காது. அதற்கு அடிப்படை காரணம் அவர் எட்டாம் வீட்டிலிருந்து மறைந்ததும் அவர் மறைந்தாலும் ராசிநாதனுடைய பார்வை எட்டாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் பெரிய அளவிலே எட்டாம் வீட்டு பலன்களை உங்களை கெடுக்காது என்பதை நீங்கள் தீர்க்கமாக நம்பலாம். அதே வேளையில் எட்டுக்குடைய புதன் பகவான் 17ஆம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே சென்று 11ஆம் வீட்டு 10ஆம் வீட்டு அதிபதி என்னுடைய சூரியனுடன் சேர்ந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதனால் ஒரு சிலருக்கு தசாபதி யோகமாக இருப்பவர்களுக்கு புதனாதித்ய யோகம் ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இருவரும் சேர்ந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதனால் எதிர்பாராத தனப்பிராப்தி வருவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் குடையவர் சந்திர பகவான். அவர் 4கிரகம். அவர் ஆரம்பத்திலே 7ஆம் வீட்டிலே இருப்பார். குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவார். 9ஆம் வீட்டை உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியும் 9ஆம் வீட்டுக்கு யோகாதிபதியுமான குரு பகவானுடைய பார்வை செய்வதனாலும் 9ஆம் வீட்டிற்கு 7 ஆட்சி பெற்ற சனி பகவானும் பார்வை செய்வதனால் 9ஆம் வீட்டு பலன் முழு அளவிலே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். தனப்பிராப்தி, பொன்பொருள் சேர்க்கை, தந்தை தந்தையவர்களால் ஆதாயம், குலதெய்வத்தினுடைய அருள், நீண்ட நாட்களாக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு
பிரார்த்தனை செய்து கொண்டு அது முடிக்க முடியாத நின்று போன தெய்வ காரியங்கள், ஒரு சிலருக்கு நீங்கள் தரிசிக்க வேண்டிய கோயில்கள் பல இருக்கலாம், போக முடியவில்லை என்ற இயக்கங்கள் இருக்கலாம். ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டங்களில் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் அத்தனையும் நிறைவேறும். புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு முன்னோர்கள் சொத்தோ தந்தையின் சொத்தோ கிடைக்கும். அல்லது சுய சம்பாத்தியமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களையும் உங்களுக்கு தேவையான வீடு வண்டி வாசல் வாகன சேர்க்கையும் அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தந்தை ஒருவர்களால் சுபகரியங்கள் ஏற்படும், அவர்களால் அன்பும் அரவணைப்பும் ஏற்படும். ஆனால் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் ஒன்பதாம் வீட்டை குருவும் சனியும் பார்க்கின்ற காரணத்தினால் ஏற்படும். 24ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயுடைய பார்வையும் 9ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் முழு அளவிலே யோகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சூரிய பகவானாகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே 15ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார். பிறகு அவர் 2ஆம் வீட்டிற்கு குருவினுடைய வீட்டிற்கு தனசக்தி பெயர்ச்சியவர். 10ஆம் வீட்டிற்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால், அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் இருப்பதனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம். பணியில் இருப்பவர்களுக்கும் வேலையில் முன்னேற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும். அதனால் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து அத்தனையும் உயரும். புதிய தொழிலதிபராக இருப்பவர்கள் தொழிலை நீங்கள் விருத்தி செய்யலாம். இனி கடந்த காலத்தில் இருந்த சிக்கல்களும் தேக்கநிலைகளும் மாறி முன்னேற்றமான பாதையை நீங்கள் செல்லலாம். அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு கூடும். பொருளாதார வகையிலும் சமுதாயத்திலும் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் என்பது 10ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக சொல்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் குடைவர் புதன் பகவான் ஆகின்றார். 11ஆம் வீட்டை உங்களுடைய ராசிநாதன் நேரடியாக பார்க்கின்றார். யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் பார்க்கின்றார். 11ஆம் வீட்டதிபதி ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலும் 17ஆம் தேதிக்கு பிறகு ரெண்டிலுமே இருக்கின்றார். ஆனால் 11ஆம் வீட்டு பலன் முழு அளவில் வெற்றியை தரும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். கணவன் மனைக்குள் அதிர்ஷ்டங்கள் வரும். ஒரு சிலருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம். ஒரு சிலருக்கு விவாகரத்து ஆகிவிட்ட அல்லது கணவனோ மனைவியோ இழந்து விட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் முயற்சி செய்தால் மிக அற்புதமான முறையிலே இரண்டாவது வாழ்க்கை எந்த விதமான பிரச்சனைகள் இன்றி அமைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. மூத்த சகோதரன் மூலமாகவும் எல்லா விதமான நன்மைகளும் வெற்றிகளும் எதிர்பார்க்கலாம். அன்பும் அரவணைப்பும் எதிர்பார்க்கலாம். ஏதோ வகையில் தனப்பிராப்தியோ வெற்றியோ அதிர்ஷ்டமோ உங்களை தேடி வரும் என்பதை 11ஆம் வீட்டு பலனும் உங்களுக்கு மிக அற்புதமாக விளக்குகின்றது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் குடைவர் சுக்கர பகவான். அவர் மாத ஆரம்பத்தில் 10ஆம் தேதி வரை 12ல் ஆட்சி பெற்றிருக்கின்றார். பிறகு அவர் உங்கள் ராசியிலே வருவார். 12ஆம் வீட்டு அதிபதி சுபகிரகமாகி அவர் 12ல் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வீண் வீரிய செலவுகளாக ஆகாது, சுபவீரிய செலவுகளாக ஆகும். அது உங்கள் குடும்ப விஷயத்திற்காகவும் கணவன்மனைக்குள்ளான குடும்ப விஷயத்திற்காகவும் ஆகமே இருக்குமே தவிர வீண் வீரிய செலவுகளாகாது. பயணங்கள் ஏற்பட்டாலும் அந்த பயணங்களால் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பது கிரக பலன் 12ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக விளக்குகின்ற விஷயமாகும். ஒட்டுமொத்தமாக டிசம்பர் மாத பலன் விருச்சிக ராசிக்கு தனப்பிராப்தி உள்ள மாதமாகும். தொழில்துறையிலும் சமூக அந்தஸ்திலும் மிக ஒரு வெற்றி மாதமாகும். ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாகவும் அமையும் என்பது டிசம்பர் மாத பலன் மிக தெளிவாக விளக்குகின்ற விஷயமாகும். விருச்சிக ராசிக்கு தெய்வ வழிபாட்டினை பார்க்கும். தேய்பிறை சதுர்த்தி அன்று அருகாமையில் உள்ள விநாயகர் பெருமானை வழிபட்டு தேங்காய் உடைத்து வழிபட்டு வரவும். முடிந்தவர்கள் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகருக்கும் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோயிலுக்கும் சென்று வழிபட்டால் மிக பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. நன்றி. வணக்கம்.